அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வர பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதையே செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். This morning I want to take you to the valley of dry bones. இந்த காலவெல்லே உங்களை எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு நான் கொண்டு போக ஆசை. Dry bones means all will be frightened. தேய் பிள்ளையிலே காஞ்ச எலும்புகள், உலர்ந்த எலும்புகளை பார்த்தால் எல்லாருக்குமே பயம்தான். Suppose if you get a dream about dry bones. நினைச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு கனவு வருகிறது, வெறும் உலர்ந்த எலும்புகளை நீங்க பாத்தீங்களனா, Even in the middle of the night you will call pastor and say, pastor, I had a dream, lot of dry bones came in my dream. நடு ராத்திரில கூட பாஸ்டர் தொந்தர் பண்ணி ஒரு போன் பண்ணி, என் கனவுல வெறும் உலர்ந்த எலும்பு, காஞ்சி போன எலும்புகள்லாம் நான் பார்த்தேன் சொல்லுவீங்க. You say only witchcraft run my house and inside my house. நீங்கள் சொல்லுவீர்கள், வெறும் மந்திரம் சூனியம், மந்திரம் சூனியம் என்று சொல்லுவீர்கள். This preceding chapters, இந்த அதிகாரத்துல, preceding chapters, வரப்போகிற அந்த இந்த அதிகாரத்துல, God was giving so many promises to Ezekiel and to the house of Israel. கர்த்தராகிய தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு அநேக வாக்குத்தத்தங்களை இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு தருகிறார். And suddenly he took him to the valley of dry bones. கவனித்து பாருங்கள், அந்த தரிசனத்துல திடீரென்று உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு கர்த்தர் அவர்களை கொண்டு போகிறார். The word of God says the hand of God was upon Ezekiel. எசேக்கியேல் மேலே கர்த்தருடைய கை அமர்ந்திருந்தது. And he took him to the valley of dry bones. இந்த உலர்ந்த எலும்புகள் இருக்கிற அந்த பள்ளத்தாக்குக்கு எசேக்கியேலை கர்த்தர் கொண்டு போனார். He did not stay there itself. அங்கே அவன் இருக்கவில்லை. He said go around the dry bones. அந்த உலர்ந்த எலும்புகள் நடுவிலே உலாவு என்று சொல்லி கொடுத்தார். And he went around the dry bones and he said, Lord. அந்த உலர்ந்த எலும்புகள் நடுவிலே எசேக்கியேல் உலாவ ஆரம்பித்தான். He said it is the dry bones. இதெல்லாம் உலர்ந்த எலும்புகள் ஆண்டவரே. God said. கர்த்தர் சொன்னார். These are the people of Israel. இந்த உலர்ந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தாரை காண்பிக்கிறது. He says I'm going to strengthen them. அவர்களை நான் பலப்படுத்த போகிறேன். I'm going to put flesh upon them. அவர்கள் மேலே நான் மாம்சத்தை உண்டு பண்ண போகிறேன். I'll put sinews and skin upon them. அவர்கள் மேலே தசை உண்டு பண்ண போகிறேன். I will put my spirit inside them. என் ஆவியை அவர்களுக்குள்ளாய் வைக்க போகிறேன். And I will raise up as a great army. அவர்களை ஒரு பெரிய சேனையா நான் எழுப்ப போகிறேன். This is what the Lord spoke to Ezekiel. இதை தான் கர்த்தர் எசேக்கியேலுக்கு சொன்னார். He said these dry bones are the house of Israel. இந்த உலர்ந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தாரை குறிக்கிறது அல்லவா? They say Lord we are Our bones are dry, our hope are lost. ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கை நாங்கள் இழந்து போயிருக்கிறோம், நாங்கள் அறுந்து போயிருக்கிறோம், அறுப்புண்டு போயிருக்கிறோம், எங்களுடைய நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறோம் என்று சொன்னார். They have been taken to the land of captivity. அவர்கள் அடிமைத்தனத்தின் வீட்டுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். There is no hope for them in that place. அந்த அடிமைத்தன வீட்டிலே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் கிடையாது. They were hopeless there. அங்கே நம்பிக்கை இழந்தவர்களா இருக்கிறார்கள். They lost the property, they lost the inheritance. தங்களுடைய சுதந்திரத்தையும் தங்களுடைய சொத்தை எல்லாம் இழந்த நிலையில இருந்தார்கள். And they said, will we come back again to this land? கர்த்தராகிய தேவன் சொன்னார், மீண்டுமாய் உங்களை இதே தேசத்துக்கு நான் திரும்பி வர பண்ணுவேன். They said, we are cut off from our land. நீங்கள் நாங்கள் இந்த தேசத்திலிருந்து அறுப்புண்டு கிடக்கிறோம் சாமி. Shall we see the Messiah again? நாங்கள் மேசியாவை திரும்ப பார்க்க முடியுமா? They were without hope and they were dry in their lives. அந்த இடத்துல அவர்கள் வறண்டு கிடந்து வறட்சியை சந்தித்து நம்பிக்கை இல்லாமல் இருந்தார்கள். Then the Lord spoke to Ezekiel and said, கர்த்தராகிய தேவன் எசேக்கியேலோடு பேசி சொன்னது, Tell my people I will open up the graves. என்னுடைய ஜனங்களுக்கு சொல்லு, நான் அவர்கள் இருக்கிற பிரேத குழியை கல்லறைகளை திறக்க போகிறேன். I will bring them out. என் ஜனத்தை நான் திரும்ப
கல்லரை குழியிலிருந்து கொண்டு வர போகிறேன். I will put my spirit in them. என் ஆவியை அவர்களுக்குள்ளே நான் வைக்க போகிறேன். And they shall live in my sight. என்னுடைய சன்னிதானத்திலே எனக்கு முன்பாக அவர்கள் வாழ போகிறார்கள். I will settle them and place them in my land. என்னுடைய தேசத்திலே அவர்களை நான் நிலைநாட்ட போகிறேன். This is the interpretation of this vision. இந்த தரிசனத்தின் வியாக்கியானம் இதுதான். God gave the vision. கர்த்தராகிய தேவன் தரிசனத்தை கொடுத்தார். God gave the interpretation. கர்த்தராகிய தேவன் அதற்கு வியாக்கியானத்தையும் கொடுத்தார். He must not decrease from it nor add this add to anything to this. தேவ பிள்ளையிலே இந்த வியாக்கியானத்திலே நாம் எதையும் கூட்ட கூடாது, எதையும் கழிக்க கூடாது. வேதத்திலே சொன்னபடி நாம் செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். That was the situation of the people of Israel. இதுதான் இஸ்ரவேல் மக்களுடைய நிலைப்பாடாய் இருந்தது. What is the situation now? என்ன நிலைப்பாடு இப்பொழுது? Are your bones dry? பாருங்கள், உங்களுடைய எலும்புகள் உலர்ந்து கிடக்கிறதா? Because of certain situation, certain instances that happened in your life in the past. ஏதோ கடந்த காலத்திலே ஒரு சம்பவம் உன்னில உன் வீட்டில நடந்திருக்கலாம், அதனால நீங்கள் உலர்ந்து கிடக்கலாம். Your hope has been lost. உங்களுடைய நம்பிக்கை முற்றிலுமாக அகன்று போயிருக்கிறது. You have been cut off from your family. உங்கள் குடும்பத்திலிருந்து நீங்கள் அறுப்புண்டு போயிருக்கலாம். There are so many instances in the Bible. எத்தனையோ சம்பவங்கள் வேதத்திலே உண்டு. Job says, Lord, I'm like a dry stubble. ஐந்து, அதாவது ஒரு இலைக்கு நான் ஒப்பாயிருக்கிறேன். I'm like a dry leaf. நான் காய்ந்த இலைக்கு ஒப்பாயிருக்கிறேன். There is no hope for me at this moment. இந்த நேரத்துல எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்ல ஆண்டவரே. David said, Lord, I'm in a dry and a thirsty land. பாருங்கள், விடைத்ததும் வறண்டதுமான நிலத்துல என் ஆத்துமா குடியிருக்கிறது என்று தாவீது சொன்னார். There were so many instances in the Bible. வேதத்துல எத்தனையோ சம்பவங்கள் are there in this Bible. இந்த வேதத்துல உண்டு. Who went through these instances? இந்த சம்பவங்கள்ல கடந்து போன கூட்டம். Went through certain situations. சில சூழ்நிலைகள்ல அவர்கள் கடந்து போனார்கள். First one is Ruth chapter 1. ரூத் 1 அதிகாரத்துக்கு திரும்பலாம். I want to share about the family of Naomi and Elimelech. நவோமி எலிமெலக் என்று சொல்லுகிறவர்களுடைய குடும்பத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். In the land of Bethlehem. Bethlehem என்ற ஊரிலே. In Bethlehem, Judah. யூதேயா தேசத்தை சேர்ந்த அந்த கிராமத்திலே. Naomi and Elimelech, the husband and wife, took their two children and went to Moab because there was famine in the land. Naomi, Elimelech என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி தான் ரெண்டு ஆண் பிள்ளைகளை கூப்பிட்டு கொண்டு மோவாபு தேசத்துக்கு போனார்கள். After 10 years, both the sons died. ஒரு 10 வருஷ கால கட்டவினையிலே ரெண்டு ஆண் பிள்ளைகளும் கூட மரித்து விட்டார்கள். This family was reduced to nothing. தேவ பிள்ளைகளே, இந்த குடும்பம் மேலிருந்து கீழே ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டது. They became hopeless and dry in this situation. நம்பிக்கை அற்றவர்களாய் அவர்கள் உலர்ந்து போனார்கள். But Naomi. Naomi was a very good worshipper. நல்ல ஆராதனை செய்கிற ஒரு தாய். Both the daughters in law saw her worship. அவளுடைய ஆராதனையை ரெண்டு மருமகளும் பார்த்தார்கள். They saw her faith in God. அவர்கள் இந்த ஒன்றான மெய் தெய்வத்தின் மேலே, மாமியார் ஆராதிக்கிற அந்த தெய்வத்தின் மேலே அந்த ரெண்டு மருமகள்களும் ஆராதனை செலுத்தினார். All the good characters of Naomi. நவோமி இடத்துல இருந்த, மாமியார் இடத்துல இருந்த நல்ல குணாதிசயங்களை அப்படியே பார்த்தார்கள். And they said, அவர்கள் சொன்னார்கள், Your God is a good God. உன்னுடைய தேவன் நல்ல தேவன். But Naomi said, Naomi சொன்னார், The hand of the Lord is against me. கர்த்தருடைய கரம் எனக்கு விரோதமாக இருக்கிறது. The Lord has dealt bitterly against me. கர்த்தராகிய தேவன் எனக்கு கசப்பை கட்டளையிட்டிருக்கிறார். I came out full. நான் நிறைவாகி வந்தேன். I'm going away empty. இப்பொழுது நான் வெறுமையாக இருக்கிறேன். My hope is lost. ஆம், என்னுடைய நம்பிக்கை அற்றிருக்கிறது. My situation is dry. என் சூழ்நிலை வறண்டு கிடக்கிறது. Ruth said, Auntie, I want to go and work in a field. Ruth கேட்டால், நான் போய் ஒரு வயல்லே பணிபுரியட்டமா என்று. Because it was the day of the barley harvest. தேவ பிள்ளையிலே அது வாற்கோதுமையின் அறுவடையின் காலம். She went into the field of Boaz. போவாசுடைய வயலுக்கு தற்செயலாக அங்க போனாள். She was gleaning in the corner of the field. அங்கே அந்த வயல்ல ஒரு மூலையில அவள் சிந்தினதை பொறுக்கிக் கொண்டிருந்தாள். It is the place of the poor people. தேவ பிள்ளையிலே வயல்ல மூலை என்பது ஏழை ஜனங்களுக்கு விட்டு வைக்கிற ஒரு இடம். As soon as Boaz came there. தேவ பிள்ளையில போவாஸ் அங்கே வந்து பார்த்த போது, The Lord be gracious unto you, my daughter. கர்த்தருடைய
கிருபை உன்னோடு இருப்பதாக என் மகளே. Why have find grace in your sight, my Lord? ஏங்க ஐயா, உங்க கண்ணில எனக்கு தயவு கிடைக்குது. Because you have trusted this God. ஏனென்றால் நீ அந்நிய தேசத்து பெண்ணாய் இருந்தோ இந்த ஒன்றான மெய் தெய்வத்தை நீ நம்பினபடினா. If you trust God in a hopeless situation. தேவ பிள்ளையில நம்பிக்கை இழந்து இருக்கிற நேரத்திலே நீ எங்க இருந்தாலும் இந்த ஒரு தேவனை நம்புவாயனால் the favor of God will surround you and your house. கர்த்தருடைய தயவு உன்னையோ உன் குடும்பத்தையும் சுத்தி சுத்தி வந்துனே இருக்கும். And he said, I know whatever you good things that you have done to your mother-in-law. உங்க மாமியாருக்கு நீ என்னென்ன நல்லது செய்தியோ மகளே. I know what you have done. நீ என்னென்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும். Because you come to trust on the mighty hand of Israel. இந்த தேவனுடைய கரத்தின் கீழாய் நம்பிக்கையோடு வந்திருக்கிறாய். You will receive a great reward from heaven. நீ நிறைய பலனை உடையவளாய் மாறப் போகிறாய். You will receive a great reward from God. கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு நிறைய பலன் கிடைக்க போகுது. When you are in this situation and trust in God. இந்த சூழ்நிலையில கூட இந்த தேவனை நீ நம்பி வந்திருக்கிறாய். When you are weeping and you are trusting in God still. ஆம், நீங்க அழுதுன துக்கிச்சிருந்தாலும் கர்த்தரை நம்பினிருக்கிறீங்களே. God will reward you openly. கர்த்தர் உங்களுக்கு வெளியரங்கமாய் பகிரங்கமாய் பலனை தரப்போகிறார். எனக்கு நம்பிக்கை இல்லாண்டவர், என் புருஷனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நாங்க இந்த வீட்டிலே இருக்கணும், இந்த இடத்துல இருக்கணும், இதே கம்மி சம்பளத்திலே நாங்க There is no hope for me, Lord. எங்களுக்கு நம்பிக்கை இல்ல ஆண்டவரே. God says refrain your voice from weeping. கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், உன் அழுகையை கட்டுப்படுத்தி கொள். Your work shall be rewarded. உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை நான் தரப்போ. Your husband will get a very good job. கர்த்தராகிய தேவன் உனக்கு பெரிய வேலையை வைத்திருக்கிறார். There is hope in thine end. கர்த்தருடைய நாமத்திலே உனக்கு நம்பிக்கை உண்டு. To make the long story short. பெரிய கதையை நான் சுருக்கமாக சொல்கிறேன். Naomi had a parcel of land. கவனித்து பாருங்கள், நஹோமிக்கு ஒரு துண்டு நிலம் இருந்தது. So that if anyone wants to purchase this land, they have to redeem Ruth also as the wife. அந்த நிலத்தை வாங்குறவங்க மருமகளாகிய ரூத்துக்கும் வாழ்க்கையை கொடுக்கணும். They have to raise the seed of Elimelech. ஏனென்றால் எலிமேலக் என்ற தகப்பனாருடைய வித்து சந்ததியே வம்சத்தை வர வைக்கணும். அதனால நிலம் வாங்குறவன் மருமகளையும் கட்டிக்கணும். And Boaz came to know about it. போவாஸ்க்கு இது தெரிய வந்துச்சு. And he told Ruth. ரூத்தை பார்த்து கேட்டார். He said, Ruth, I will do all that thou requirest. உங்களுடைய தேவை உன் வேண்டுதல் என்னவோ அவற்றையெல்லாம் நான் செய்ய போகிறேன். I will perform all things for you, Ruth. உன்னுடைய வேண்டுதல் என்னவோ அவற்றையெல்லாம் நான் செய்து முடிக்க போகிறேன். Because in this hopeless situation you have come to trust under the mighty wings of God. பாருங்கள், இந்த கெட்ட சூழ்நிலையில நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் சட்டையின் கீழே வந்ததுனால நான் உன்னை மீட்டுக் கொள்ள போகிறேன். தாவீது சொன்னான், I will cry unto God who performs all things for me. என் தேவனாகிய கர்த்தரை நான் நோக்கி அபயமிடுவேன், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறார். God is going to do perform all things for you. கர்த்தராகிய தேவன் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். He is going to deliver you from this hopeless situation. அவர் உன்னை இந்த கெட்ட சூழ்நிலையிலிருந்து விடுவிக்க போகிறார். And Boaz married Ruth. தேவ பிள்ளையிலே போவாஸ் அந்த ரூத்துக்கு மன வாழ்க்கை கொடுத்து அங்கே ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார்கள். ஓபேத் என்ற பிள்ளையை. ஓபேத் begat Jesse, Jesse begat David. அந்த ஓபேத் ஈசாயை, ஈசாயை தாவீதை பெற்றெடுத்தார். And she became ancestor of Jesus Christ. பாருங்கள், உடஞ்சி வந்தவ அந்த பெண்ணே இயேசு கிறிஸ்துவுக்கு அதாவது பாட்டிக்கு பாட்டிக்கு பாட்டியாய் மாறினார். She said, to Naomi, your God shall be my God. அவள் பாருங்க சொன்னால், நஹோமியை பார்த்து மாமியை பார்த்து என்னுடைய உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன். Lord did not leave her. கர்த்தர் நம்பி வந்த ரூத்தை கைவிடவில்லை. God began to bless her. கர்த்தர் அவள் வம்சத்தையும் அவர் சன்னிதானத்தையும் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். Naomi was joined into their family. தேவ பிள்ளையிலே நம்பிக்கை என்பது அவங்க வீட்டில கூட்டப்பட்டது. A family that was reduced to nothing. Was formed a new family. அந்த குடும்பம்
மண்ணுக்கு வந்து ஒண்ணு இல்லாத மாறின குடும்பம் இப்பொழுது நம்பிக்கையோடு செழித்து வங்கினது. Such a rich man was Boaz. பாருங்க அவ்வளவு பெரிய ஆஸ்திக்காரன் போவாஸ். He came down to nothing to the level of Ruth. தேவ புள்ளையில ரூத்துக்குற நிலைமைக்கு அவன் இறங்கி வந்தான். And he married her. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். The same way our Lord Jesus Christ. அதே போல தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. Philippians chapter 2 it says. பிலிப்பியர் 2 அதிகாரம் சொல்லுகிறது. He being in the form of God. அவர் தேவன் எனப்பட்டதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல். He didn't think that it is a robbery to him to be equal with man. தேவாதி தேவனுக்கு சமமாய் இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அவர் தன்னைத்தானே தாழ்த்தி மனுஷ ரூபமாய் இறங்கி வந்தார். Took the form of a man. மனுஷ ரூபமாய் இறங்கி வந்தார். And he humbled himself to the death of the cross. தன்னை தானே சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தி. And redeemed you and me. தேவ பிள்ளையிலே உன்னை என்னையும் அவர் மீட்டெடுத்தார். This morning there is hope for you. இந்த காலவெல்ல உனக்கு நம்பிக்கை உண்டு. All your dry situation is going to be changed. உன்னுடைய வறண்ட சூழ்நிலை எல்லாம் மாறப் போகிறது. Once again God is going to form a new family. கர்த்தர் உனக்கு ஒரு புது குடும்பத்தை உருவாக்கி கொடுக்க போகிறார். And you will be the sons and daughters of God. நீங்கள் அவருடைய குமாரர்களும் குமார்த்திகளும் என்று சொல்லப்படுவீர்கள். கரங்களை கொட்டி கர்த்தருக்கே. When I was studying in 7th standard நான் ஏழாவது படித்துக் கொண்டிருக்கிறேன். I was studying higher English. நான் higher English படித்துக் கொண்டிருக்கிறேன். I came across a story. அங்கே ஒரு கதையை நான் படித்தேன். There was a great king. ஒரு பெரிய ராஜா. He lived in a palace. அவன் ஒரு அரண்மனையில். And opposite to that there was a small house. அந்த அரண்மனைக்கு நேராக ஒரு குடிசை வீடு இருந்தது. There was a maid working in that house. அந்த குடிசை வீட்டிலே ஒரு வேலைக்காரச்சி இருந்தா. She was so beautiful to look upon. அந்த வேலைக்காரச்சி பார்க்கிறதுக்கு அழகு. So the king came to and he said I want to marry you. Am raja aranmanai vittu and kudisiki vande and alagu penna paathu sonnar naan unna virumbren thirumanam pannikollugiren. She said no sorry you're a great king. Nee oru periya raja. I'm a maid in this house. Indha kudisa veetliye naan oru velakkarchi. And the king went back. Raja poi vittar. He took his crown. அவர் கிரீடத்தை கலட்டி வச்சு அவருடைய வஸ்திரத்தை எல்லாம் கலட்டி போட்டு ஒரு வேலைக்கார மாதிரி ஒரு டிரெஸ் போட்டு பல நாட்கள் கழித்து எதிரில இருக்கிற குடிசை வீட்டில போய் நான் கூட இந்த வீட்டுல வேலை செய்யறேன் அந்த வேலைக்காரச்சி இடத்துல பேச தொடங்கிறேன் உன்னை நான் விரும்புகிறேன் என்று சொல்லி I want to get married to you. உன்னை நான் திருமணம் பண்ணிக்கொள்ளுகிறேன். Come along with me. என்னோடு கூட வா. This girl was walking and walking and walking. Suddenly he went and took her into the palace. The பெண் அந்த பையனோடு சேர்ந்து கூட போயினே இருக்கிற அவளுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியல. திடீரென்று பல இடங்கள்ல சுத்தி விட்டு இந்த மனுஷன் அரண்மனைக்குள்ளே போனா. She was astonished to see the palace. அப்பொழுதுதான் அந்த அரண்மனை எல்லாம் பார்த்து அந்த பெண் ஆச்சரியப்படுறார். You are a great king but you took the form of a servant and you took me to the palace. நீ பெரிய ராஜாவா இருந்து எனக்காக இறங்கி வந்து அடிமையின் ரூபம் எடுத்து என்னை நீ அரண்மனைக்கு கொண்டு வந்தாய். This is what the Lord Jesus Christ did for you. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ உனக்காக செய்திருக்கிறார். There is hope for you. உனக்கு நம்பிக்கை உண்டு. The next family I am going to speak about. இரண்டாவது குடும்பம் the family of Hosea. Hosea குடும்பம். The prophet Hosea is the first prophet among the 11 minor prophets. சின்ன தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படுகிற 12 சின்ன தீர்க்கதரிசன புத்தகங்களிலே முதலாவது சின்ன தீர்க்கதரிசி ஹோசியா. He was from a very good family. அவன் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன். His father was honorable man. அவங்க அப்பா ஒரு கணத்துக்குரிய தகப்பன். This prophet was always prophesying towards the house of Israel. இந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன். It was grieved in his heart and spoke to Hosea and he said. பாருங்கள் கர்த்தராகிய தேவன் மனதில வியாகுலப்பட ஆரம்பித்தார். And spoke to Hosea. ஹோசியாவோடு சொன்னார். Hosea, I want to teach a lesson from your family life. ஹோசியாவே உன் குடும்பத்தையே உதாரணம் வைத்து நான் இந்த ஜனத்துக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பேன். Go and get married to an adulterous woman. ஒரு வேசியை நீ திருமணம் பண்ணிக்கோ. Bring her home. அவளை வீட்டுக்கு கொண்டு வா. Take care of her. Give her whatever she needs. அவளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நீ கொடு. He did not say no Lord. அவன் என்ன சாமி கல்யாணம் ஆகாத என்ன பார்த்து போய் ஒரு வேசியை கட்டிக்கோன்னு சொல்றீங்களே வேண்ட ஆண்டவரேன்னு சொல்லல. And she brought forth three children. ரெண்டு
three children. மூன்று ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்த. And she went back from her husband. மூன்று ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்த பிற்பாடு புருஷனை விட்டுட்டு அவ வெளியே போய். So this woman, she went away. இந்த பெண் புருஷனை விட்டு தூரமா போயிட்டா. She thought, I'm going to live a very blessed life with my former lover. அவ யோசித்தா, என் பழைய சிநேகிதர்கிட்ட நான் நல்லா வாழ போறேன்னு. This woman, this old lover took her and put her in the wilderness. இந்த பழைய சிநேகம் கொண்ட ஆம்பளைங்க எல்லாம் அவளை அனுபவிச்சு அவளை உறிஞ்சிக்கின்னு ஒரு வனாந்தரத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. And other side, மூன்று பிள்ளைங்களும் அழுது நிற்குது, அப்பா ஓசியாவே மம்மியை கூட்டிட்டு வாங்க வீட்டுக்கு. கர்த்தர் சொன்னார் ஓசியாவுக்கு, உன்னை விட்டுட்டு சோரம் போன மனைவியை போய் கூட்டிட்டு வா ஓசியாவை. Hosea still loved his wife. ஓசியா போய் அந்த பெண் மேல அன்பு காண்பித்து, he was searching her in the cities and in all the streets. பட்டணங்களிலும் எல்லா தெருக்களிலும் என் மனைவி எங்கே என்று தேடி கொண்டிருக்கிறார். He did not find her. எங்குமே மனைவியை காணவில்லை. Finally he found her in the wilderness. எங்கோ ஒரு வனாந்தரத்துல வீசி எறியப்பட்டவளா இருந்தால், rags on her. அவ மேல வெறும் கந்தத்தான் இருக்கிறது. No food. சாப்பாடு இல்லாமல். No clothing. அவளுக்கு வஸ்திரம் இல்லாமல். No oil upon her head. தலை மேல எண்ணெய் இல்லாமல். The drying situation in the wilderness. சோர்ந்து ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கா. The dry and a hopeless situation. நம்பிக்கை இல்லாமல் வறண்டு கிடக்குற ஒரு எலும்பை போல இருந்தா. If you go from God, தேவனை விட்டு நீ தூரமாய் போவாய். You will come into the same situation. இதே நிலைமைக்கு தான் நீ ஆளாயிடுவ. You will go through a hopeless situation. நம்பிக்கையில்லாத உலர்ந்த எலும்பை போல மாறி விடுவாய். Consider for a while and say, Lord, have I gone far away from you? கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார், தெய்வமே உன்னை விட்டு நான் தூரமாய் போயிருக்கிறேன். You want only promises. உனக்கு வெறும் வாக்குத்தத்தங்கள் தான் வேண்டும். You don't want warnings. உனக்கு எச்சரிப்பு வேண்டாவா? This morning God says, draw closer to me. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், என்னிடத்துல நெருங்கி வா பிள்ளை. Hosea went into the wilderness. ஓசியா அந்த சோரம் போன ஸ்திரீடத்துல அந்த வனாந்தரத்துல கிட்டே போன. He was unable to recognize her. தம் மனைவியை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் அவளுக்கு கதியை கேட்டு. She was weeping and weeping. அப்பொழுது அவ அழுதுன உட்கார்ந்து கொண்டிருந்தா. Hosea, my husband was so kind to me. பாருங்கள், ஓசியா காண்பித்த அன்பு, அநாதி சிநேகத்தினால உன்னை சிநேகித்தேன், அன்பின் கயிறினாலே கட்டி. He gave me everything that I needed. ஆமா, அவளுக்கு என்னென்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் என் புருஷன் கொடுத்தாரு. I will return to my husband. என் புருஷன் கிட்ட நான் திரும்புவேன். As she decided. அவள் ஒரு தீர்மானம். At that instant, Hosea came to his wife. அந்த நேரத்துல தான் ஹோசியா கிட்டே வந்து மனைவி அரவணைத்தார். Said, Gomer. ஆம், கோமாரே. Come back to me. என் வீட்டுக்கு திரும்பி வா. Don't say that your life has become dry and hopeless. என் வாழ்க்கை உலர்ந்ததோ நம்பிக்கை இல்லாதது இருக்கிறது என்று சொல்லாதே. Leave all the situations, superstitions, all your sins and come back to me. உன்னுடைய மந்திரம் சூனியத்தை எல்லாம் விட்டுடு, அந்நிய தெய்வங்களை விட்டுடு, புருஷனாகி என்கிட்ட திரும்ப வா. Come to me. என்கிட்ட வா. And he took her home. அவளை அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தார். And all the people were watching. Then the Lord spoke to Hosea and he said, கர்த்தர் ஓசியாவை பார்த்து சொன்னார். In Hosea chapter 2 from verse 14 and 15. ஓசியா 2:14-15 இப்படியா சொன்னார். In the same way I will bring my people to the wilderness. என்னை விட்டு தூரமாய் போன என் ஜனத்தை நான் மீண்டுமாய் கூப்பிட்டு கொண்டு வருவேன். என் ஜனங்களோடு நான் பச்சமாய் பேசுவேன். உன்னை தேற்றுகிற தேவன். As a mother comforts the children, I will comfort you. ஒரு தாய் தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுவேன். Come to me, my people. Return to me. ஜனமே என்னிடத்தில் திரும்ப. Come back to me. என்கிட்டே வாங்க. Said, whatever you have lost, I will restore it back to you. எதையெல்லாம் நீ இழந்தாலோ நான் உனக்கு திரும்ப தரப்போம். You have lost all your clothes, your wines. துணி மணிகளை, உன்னுடைய திராட்சை ரசத்தை, உனக்கு உள்ள உடைமைகளை நீ இழந்திருக்கலாம். I will give back your vineyard to you. உன்னுடைய திராட்சை தோட்டங்களை நான் திரும்ப உனக்கு. Instead of your small things, I will give you a big vineyard. சின்ன சின்ன காரியத்துக்கு பதிலாக உனக்கு பெரிய பெரிய தோட்டங்களை. This morning God is going to give you whatever you have lost. இந்த காலவெல்ல நீ என்னத்தெல்லாம் இழந்துட்டியோ ஆண்டவர் உனக்கு திரும்ப தர போகுது. Hopeful message for the people who are unmarried.
தேவ பிள்ளைகளே திருமணமாகாதவர்களே உங்களுக்கு கர்த்தர் ஒரு நம்பிக்கையின் வார்த்தை வைத்திருக்கிறார் Hopeful message for the people who do not have children குழந்தை இல்லாத பிள்ளைகளே உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல செய்தியை வைத்திருக்கிறார் Don't say I'm a like dry tree நான் உலர்ந்த ஒரு மரம் என்று சொல்லாதே God says there is a place for you in my house கர்த்தர் சொல்லுகிறார் என் வீட்டிலே உனக்கு ஒரு இடம் உண்டு அல்லேலூயா There is a name for you in my house என் வீட்டிலே உனக்கு ஒரு பெயர் பதிவு உண்டு Ezekiel 37 வசனத்தில் He said I will open up your graves நான் உங்கள் பிரேத குழிகளை திறக்க போகிறேன் He who has the key upon his shoulder அல்லேலூயா யார் தோல் மேலே திறவுகோல் இருக்கிறதோ The key of authority. அதாவது அதிகாரத்தின் திறவுகோல். He's got all the keys to your success. தேவ பிள்ளையிலே உன் வெற்றிக்கு கடவுள் இடத்துல தேவன் இடத்துல எல்லா திறவுகோல் சாவிங்க இருக்கிறது அல்லேலூயா. He's got all the keys to your doors that has been closed for you. தேவ பிள்ளையிலே எந்தெந்த கதவு சாத்தப்பட்டுச்சு உனக்கு தேவன் கையில சாவி இருக்கிறது. He says I will open for you. கர்த்தர் சொல்கிறார் உனக்கு திறக்க போகிற கதவுகளை நான் என் சாவியை கொண்டு திறக்க போகிறேன் He will open and no one will shut. தேவ பிள்ளையிலே கர்த்தர் உனக்கு திறந்தா யாரும் மூட முடியாது. He will shut and no one will open. அவர் மூடினால் யாரும் திறக்க முடியாது. This is what the Lord is going to do. இதை தான் கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். He said I will bring you out of the grave. உங்களை நான் பிரேத குழியிலிருந்து வெளியே கொண்டு வருவேன். I will bring you out of the prison. உங்களை நான் அடிமைத்தன வீட்டிலிருந்து கொண்டு வருவேன். I will bring you out of your trouble. உங்களை பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவேன். I will bring you out of the sick bed. உங்களுடைய படுக்கையிலிருந்து நான் வெளியே கொண்டு வருவேன். I will bring you out of your unemployment problem. தேவ பிள்ளைகளே ஒன்றில்லாத நிலமையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவேன். I will bring you out he says naan veliye kondu varan pogren from the valley of the dry bones he is going to take you to the mountain top deva pullayile ularnda elumbu irukkira edathilirundu unnai eduthu karthar uyarnda malayin mele nirka vaikka pogren he is going to take you to the mountain top ungalai malayin uchiki kondu pogum God is going to bless your family. கர்த்தருனை ஆசீர்வதி. You are no longer in the valley of dry bones. நீ திரும்ப உலர்ந்த எலும்புகள் இருக்கிற இடத்துல உட்கார போறது கிடையாது. He will take you to the mountain top. கர்த்தருனை மலை. ஆனாதி தேவனே உலகத்தை